வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. வணக்கம். இன்று நாம் தரிசிக்கப் போவது சென்னையில் இருக்கும் வேளச்சேரி மகானின் அதிஷ்டானம். இவரின் பெயர் சிதம்பர பெரிய சுவாமிகள். இவர் திருச்சிக்கு அருகில் உள்ள ஆரியம்பாக்கம் என்ற ஊரில் பிறந்தார். நல்ல பணக்கார குடும்பம். சிறுவயதிலேயே இறைவன் மேல் ஆழ்ந்த பக்தி இருக்கவே அடிக்கடி சிவன் கோவிலுக்கு சென்று வந்தாராம். இவரது குரு குழந்தை வேலர் என்பவரிடம் தீட்சை பெற்று பெரும் ஞானியாக வாழ்ந்து வந்தார். இறைவன் மேல் பாடல்கள் இயற்றுவார். அப்பாடலின் தொகுப்பு உபதேச உண்மை என்று அழைக்கப்படுகிறது. இவர் 1840-41 சென்னைக்கு வந்து வேளச்சேரிக்கு வந்து தண்டீஸ்வரரை தரிசித்தார். அக்காலத்தில் இந்த கோயில் சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருந்து வந்தது. இதனை கண்டு மனம் வேதனை அடைந்தது. அங்குள்ள யம தீர்த்தத்தில் நீராடிவிட்டு வெளியே வந்த பொழுது ஒரு வயதான மூதாட்டி எதிரில் வந்து, தண்டீஸ்வரர் ஆலயத்தை நீதான் சீர் அமைத்து குடமுழுக்கு செய்ய வேண்டும் என கூறிவிட்டு மறைந்து விட்டார். கருணாம்பிகை தாயார்தான் மூதாட்டி உருவில் வந்தாள் என்று அவரது கனவில் அம்பாளே கூறி மறைந்தாள். பிறகு ஊர் மக்களின் உதவியுடன் திருப்பணிகளை தொடங்கினார். தினமும் கூலியாளர்களுக்கு திருநீற்றை கொடுப்பாராம். அது அவர்களுக்கு சரியான கூலியாக மாறிவிடுமாம். இப்படி 3 மாதத்தில் கோவில் திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகமும் நடந்தேறியது. ஆலயத்திலேயே தங்கி யாசகம் செய்த உணவை சாப்பிட்டு வரலானார். பலவித அற்புதங்கள் நடந்துள்ளன இவரது வாழ்வில். அதில் முக்கியமானதை இங்கு காண்போம். அந்நாளில் இருந்த நவாப்புக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. சுவாமிகளின் மகிமையை கேள்விப்பட்டு சுவாமிகளிடம் வந்தார். சுவாமிகள் அவரது வயிற்றில் திருநீரை தடவிவிட்டு அவரது வாயிலும் போட்டார். போட்ட மறுகணமே வயிற்று வலி நின்றது. இதனால் மகிழ்ந்த நவாப் சுவாமிகளின் அதிஷ்டானம் இருக்கும் இடத்தை சுவாமிகளுக்கே கொடுத்து விட்டார். சுவாமிகளின் ஜீவசமாதி இருக்கும் ஆலயத்திற்குள் பஞ்சமுக விநாயகர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக லிங்கம், குமாரசுவாமி, குபேர பெருமாள், மகா மேருகுடன் காமாட்சி அம்மாள் தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் 18 சித்தர்களின் சந்நிதியும் உள்ளன. இந்த அதிஷ்டானம் வேளச்சேரி மெயின் ரோடில் காந்தி சாலை திருப்பத்திற்கு அருகில் உள்ளது. இந்த அதிஷ்டானத்திற்கு வந்து இவரை தரிசித்தால் மனம் அமைதியாகி விடுகிறது என்கிறார்கள் பக்தர்கள். மேலும் உடல் உபாதைகளும் நீங்குகிறது என்று சொல்கிறார்கள். வேளச்சேரிக்கு போகும் அன்பர்கள் இவரை தரிசித்து பயனடையலாம். இருக்குமிடம் குருநானக் சாலை வேளச்சேரி உள்ளது. நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் நாம் மற்றொரு மகானையும் தரிசிக்கலாம்.